Hi friends, welcome to Civil Twin. In this video, we are going to see about how to prepare for TNEB and TRB exams, especially the subject Engineering Mathematics. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க சிவில் ட்வின்க்கு, மேம் எப்படி மேம் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஏதாச்சும் ட்ரிக் சொல்லுங்கள் மேம், ஏதாச்சும் ஸ்டடி பிளான் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு. நான் வந்து இந்த வீடியோவில் என்ன நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி படிப்பேன் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபாலோ அஸ் ஆன் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் டெலகிராம் சேனல். ஜாயின் அவர் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் பை யூசிங் திஸ் லிங்க் தட் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்கள் எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 100-20 marks வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வந்து கவர் பண்ணுது. இந்த 20 marks வந்து எல்லாருமே வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தாலே அந்த எக்ஸாம் வந்து 20 marks வந்து மேக்ஸ் வருது, எனக்கு மேக்ஸுங்கிறது வந்து சின்ன வயசுலேருந்தே வராது, இந்த எக்ஸாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒமிட் பண்ணிடுறாங்க. அந்த இதுதான் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ளஸ்ஸாக அமையுது. இப்போ உங்களுக்கு மேக்ஸ் வரலான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா எக்ஸாமையும் ஒமிட் பண்ண முடியாது. மேக்ஸ் இப்போ 20 marks வருதுன்னா உங்களுக்கு ஒரு 5 marks வந்து பிடிக்காத டாபிக்ஸ் இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 15 marks வந்து பிடிச்ச டாபிக் இருக்கும். ஸோ அந்த 15 marks நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி 20-க்கு 5 marks தப்பானாலும் பரவாயில்ல, 15 marks ஃபோக்கஸ் பண்ணி படிக்க பழகிங்க. இப்போ வந்து சில மென்டர்ஸ் சொல்கிறேன், ஸ்டடி த சிலபஸ். இப்போ நீங்கள் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தோன்னா அந்த சிலபஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணணும், என்னென்ன இருக்குது உங்களுக்கு அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் என் ஃபேவரேட் அப்படின்னு வந்து ஃபஸ்ட் வந்து சிலபஸை பார்த்து இதெல்லாம் நீங்கள் மைண்ட் செட் பண்ணணும். எடுத்தோன்னே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஐயோ எனக்கு பிடிக்காது அப்படின்னு வந்து யாரும் விலகிடக்கூடாது. நெக்ஸ்ட் டிராஃப்ட் த ஸ்டடி பிளான். இப்போ வந்து உங்களுக்கு மேட்ரிக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் ஈஸி டாபிக் அப்படின்னா மேட்ரிக்ஸ்னு எடுத்துகிட்டு மேட்ரிக்ஸ் வந்து நான் வந்து எவ்வளோ டேஸில் முடிச்சிடணும். நெக்ஸ்ட் கால்குலஸ், கால்குலஸில் லிமிட்ஸ், லிமிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா லிமிட்ஸ்க்கு இவ்வளோ டேஸு, அதுக்கப்புறம் கால்குலஸில் வந்து இன்டர்வெல்க்கு வந்து இவ்வளோ, அந்த தியரம்ஸ்க்கு வந்து இவ்வளோ டேஸு அப்படின்னு நீங்களே வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து ஒரு ஸ்டடி பிளான். இப்போ வந்து என்னோட சஜஷன் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, மேத்ஸுக்கு நீங்கள் 20 days வந்து அப்படியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பிளானை வந்து பண்ணக்கூடாது. எப்பவுமே நீங்கள் கோர் படிக்கணும், சைட் பை சைட் டெய்லி 2 hours மேக்ஸ் படிக்கணும். உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து ஜஸ்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன்னா நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் எப்பவுமே நீங்கள் மேக்ஸ் படிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேக்ஸ் பிடிக்காத ஒரு ஆஸ்பிரண்ட்க்கு அது ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, டெய்லி கோர் படிங்க இல்லை பேசிக் சயின்ஸ் படிங்க, 2 hours மட்டும் நீங்கள் மேக்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டச் இருந்துகிட்டே இருக்கும், மேக்ஸ் ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மேக் யுவர் ஓன் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு சிலபஸ் இருக்கிறீங்க, ஒரு 8 topic இருக்குது, எப்படின்னா நியூமரிக்கல் மெத்தட்ஸ், கால்குலஸ், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், மேட்ரிக்ஸ், ப்ராபபிலிட்டி, காம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி 8 topic இருக்குது. எப்படின்னா இந்த 8 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டாபிக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அதை எடுத்து ஃபஸ்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 8 ஒரு 2 topic உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அந்த 2 topicலேருந்து உங்களுக்கு ஒரு 4 mark வரலாம் இல்லை 8 mark வரலாம். நான் என்ன சொல்கிறேன்னா அதை அப்படியே ஒமிட் பண்ணிடணும். இந்த 8 mark வர்றதுக்காக நீங்கள் 20 நாள் வந்து அறகுறையாக படிக்கிறதுக்கு மிச்சம் வர அந்த 12 marks வர மற்ற டாபிக்ஸை வந்து இருக்கிற எல்லா டஃபஸ்ட் க்வெஸ்சன் பேப்பரும் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சாலிடாக சொல்லலாம், 12 marks வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், 8 marks நான் டச்சே பண்ணினேன். சப்போஸ் எல்லாரும் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நான் 20 marks நான் வந்து சிலபஸை கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 12 marks 50% படிச்சுட்டு இந்த மீதி இருக்க 8 marks 25% படிச்சுட்டு கடைசியில் மேத்தமெட்டிக்ஸே கஷ்டம், என்னால் மேத்தமெட்டிக்ஸில் கிளியர் பண்ண முடியல, இதுதான் சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா வரும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை இன்டெப்த்தாக ஃபுல்லாக படிச்சுட்டு மற்ற டாப்பிக்கை லைட்டாக படிங்கன்னு சொல்லுவேன். வராத டாப்பிக்கை நான் இதை படிக்கணும், இதை நான் தெரிஞ்சுக்கணும்னு போய் ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறேன். 20 marks வரும்னா 12-15 marks நீங்கள் தரவோ படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். இதுதான் உங்களோட ஓன் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ கால்குலஸ் பிடிக்கணும்னா கால்குலஸ் நான் ஸ்டெடியாக படிச்சுட்டு ப்ராபபிலிட்டியை விட்டுருவேன். சில பேர் ப்ராபபிலிட்டி, நியூமரிக்கல் மெத்தட்ஸ் இதெல்லாம் தரவோ படிச்சுட்டு கால்குலஸ் விட்டுருவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்துருந்தேன். நெக்ஸ்ட் கலெக்ட் த ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்து லோக்கல் ஆத்தர் புக்கு இல்லை அவங்க அந்த நோட்ஸ் கொடுத்தாங்க, இவங்க இந்த நோட்ஸ் கொடுத்தாங்க, நீங்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதை படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் சீரியஸ் எடுக்கும்போது இல்லை என்னென்ன படித்த டாப்பிக்லேருந்து எதுவுமே வரல அப்படின்னு வந்து உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு ஃபஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பேஸ் தான் மேஜர் ரோல் தான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஆத்தர் புக்கு
ஒரு இதுக்கு நீங்க ஒரு 1 வீக் ஸ்பென் பண்ணாலும் பரவாயில்ல. ஸ்பென் பண்ணி தி பெஸ்ட் புக் பெஸ்ட் நோட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணி எழுதி வெச்சுக்கோ. உங்க நோட்ஸ் எப்படி இருக்கணும்னா நீங்க அது வந்து சேல் பண்ண 10 பேருக்கு அந்த மாதிரி நீங்க ஒரு பெஸ்ட் நோட்ஸ் வந்து நீங்க எழுதணும் இல்ல நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படிங்கறது என்னன்னா இவங்க அதை யூஸ் பண்ணாங்க அவங்க டாப்பர் ஆனாங்க இவங்க அதை யூஸ் பண்ணாங்க இவங்க டாப்பர் அந்த மாதிரி நீங்க யோசிக்கணும் உங்களுக்கு எது வந்து புரியுற மாதிரி இருக்கு சிம்பிளாக இருக்கணும் உங்களுக்கு புரியணும் அது வந்து எல்லா டாபிக்ஸ் அது கவர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு நோட் தான் நீங்க ப்ரிஃபரபிளாக வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டடி த பேசிக் ஃபார்மாஸ் நீங்க மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேசிக் ஃபார்மாஸ்ல நீங்க ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் சைன் இன்டெகிரேட் பண்ண என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன அப்புறம் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் ட்ரிகனோமெட்ரி ஃபார்முலாஸ் ஒரு 50 ஃபார்முலாஸ் இருக்கும் இதெல்லாம் நீங்க படிச்சு மெமரி பண்ணிட்டு நீங்க ஒன்ஸ் மேத்ஸ் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மேத்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் மேத்ஸ் படிக்காம போறதுக்கு என்ன ஃபார்முலானா உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எடுத்தோட நீங்க மேத்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க ஒரு புக்ல உங்களுக்கு 10 ஃபார்முலாஸ் கொடுத்திருப்பாங்க ஐ மீன் ஒரு 10 சம்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த 10 சம்ஸ் நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்க வேற ஒரு ஃபார்முலா அங்க வந்து கொடுத்திருப்பாங்க நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியாது அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க ஏதோ புது புது மெத்தட்ல யூஸ் பண்ணிருக்காங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு நீங்க வந்து அப்படியே அந்த டாபிக் க்ளோஸ் பண்ணிடுவீங்க என் சஜஷன் என்னன்னா எடுத்தோம் நீங்க அந்த பேசிக் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிடணும் அந்த படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அவங்க என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிருந்தாலும் உங்களுக்கு ஓகே நம்ம முதலே படிச்சது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும் அப்படி நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் ஒரு ஃப்ளோ இருக்கும் அதனால உங்களுக்கு மேத்ஸுக்கு வந்து மெயினா உங்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி ஒரு பில்டிங் ஒரு ஃபவுண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமோ மேத்ஸ் அதே மாதிரி பேசிக் ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் ஹை ரிட்டன் டாபிக்ஸ் இப்போ வந்து ப்ராபபிலிட்டி நிறைய படிக்கணும் 2 மார்க் தான் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் கொஞ்சம் படிக்கணும் 2 மார்க் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் அதுக்கு அப்புறம் தான் நீங்க ப்ராபபிலிட்டி கொடுக்கணும் ஏன்னா ப்ராபபிலிட்டி வள 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 உங்களுக்கு நிறைய இருக்கும் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ப்ராபபிலிட்டி விட அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டுமே 2 மார்க் தான் வருது அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்க்கு கொடுக்கலாமே அப்படி நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் சால்வ் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ஏன் நான் சொல்றேன்னா உங்களுக்கு என்னதான் நீங்க படிச்சிருந்தாலும் ஒரு மெத்தடாலஜிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாதான் உங்களுக்கு எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டினை பார்த்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க அது பிளேஸே மேஜர் ரோல் நான் ஈவில வந்து கேட் அண்ட் ஐஏஎஸ் வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கேட் அண்ட் ஐஏஎஸ் கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதை விட டஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க உங்க மைண்ட் அதுவே சால்வ் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பா டிஎன்இபி அண்ட் டிஆர்பி உள்ள மேத்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு வந்து நாட் அட் ஆல் மேட்டராக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க கொஸ்டின் சால்வ் பண்றது ரொம்ப முக்கியம் நீங்க வந்து இப்ப புக்கை பார்த்து பார்த்து சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க புக்ல இருக்க கொஸ்டின்லாம் உங்களுக்கு லென்தி கொஸ்டினா இருக்கும் நீங்க கேட் ஐஏஎஸ் கொஸ்டின் டிஎன்இபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்க கொஸ்டின் பேப்பரோட மைண்ட் செட் இருக்கும் 2 to 5 minutes கிராக் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணிருப்பாங்க ஸோ அந்த 2 to 3 minutes கிராக் பண்ற கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் நீங்க மெயின் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நீங்க அந்த அதே கொஸ்டின் கேட்டாலும் நீங்க அந்த 1 minute வந்து கிராக் பண்ணிடுவீங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ண சால்வ் பண்ணதா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து நிறைய கிடைக்கும் நெக்ஸ்ட் நீங்க டிமோட்டிவேட் ஆயிருக்கு இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்றீங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ வந்து உங்களுக்கு நிறைய புது கொஸ்டின் இருக்கு பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ படிச்சோம் இப்போ வந்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து எதுவுமே சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு வந்து நீங்க ரொம்ப டிமோட்டிவேட் ஆயிருவீங்க அதுல இருந்து நீங்க நிறைய லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளோ டைம் நீங்க ஃபெயிலியர் ஆகுறீங்களோ இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு உங்களோட சக்சஸோட ஹைட் நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அது உங்களோட சக்சஸோட ஹைட் ஸோ நீங்க புதுசா ஒரு க்வெஸ்சனை பார்த்தோம்னா தயவு செஞ்சு டிமோட்டிவேட் ஆகி ஸோ நம்ம இவ்வளோ படிச்சு வரலையே நினைச்சுக்காதீங்க நீங்க எந்த அளவுக்கு நியூவா க்வெஸ்சன் பேப்பர் சால்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க நாலேஜ் கெயின் ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்பர் ஆஃப் க்வெஸ்சன் சால்வ் பண்ணிக்கணும் டெஸ்ட் சீரீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணலாம் இப்போ வந்து டிஎன்இபிடிஆர்பி தான் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அதனால வந்து நான் கேட் கொஷின் ஐஏஎஸ் கொஷின் பேப்பர்லாம் ஏன் சால்வ் பண்ணணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு கொஷின் ரைஸ் ஆகும் என்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நீங்கள் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் டிஎன்இபி படிக்கிறீங்கன்னா அவங்க கொஷின் வந்து அடுத்து வந்து உங்களுக்கு லெவல் ஆஃப் கொஷின் எங்கேருந்து வரும் கேட்லேருந்தோ ஐஏஎஸ்லேருந்தோ இல்லை யூபிஎஸ்சி மேக்ஸ்லேருந்தோ தான் உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணாலே தாராளமாக டிஎன்இபிடிஆர்பி கொஷினை வந்து ஈஸியாக கிராக் பண்ணிட்டு போயிடலாம் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் டெய்லியும் கண்டிப்பாக மேக்ஸ் நீங்கள் 2 hours ப்ராக்டிஸ் பண்ணணும் மேக்ஸுங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துட்டு இருக்கும் நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதை ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் எடுத்துகிட்டு அதில் வந்து எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னாலும் ஏதோ ஒரு ரெண்டுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத ஆப்ஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் கடைசியில் மிச்சம் அந்த ரெண்டில் ஏதோ ஒன்று போட்டு வரலாம் பை இதெல்லாம் உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது மோர் சான்சஸ் கரெக்ட் கிடைக்கிறதுக்கு
அதாங்க சொல்றேன். இத வந்து நீங்க கரெக்ட்டா இந்த மந்த்ராஸ வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பா நீங்க வந்து எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் கிராக் பண்ணிரலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பிராக்டீஸ் 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 தான். எந்த அளவுக்கு நீங்க பேசிக் ஃபார்மஸ்ல வந்து தரோவா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வந்து நீங்க சம்ஸ் போட்டு பாக்குறீங்க அதுல தாங்க இருக்கு. வேற எதுலயுமே உங்களுக்கு மேக்ஸ்ங்கற மேக்ஸுக்கான இது இல்ல அப்படின்னு சொல்லலாம். சில பேர் வந்து மேக்ஸ் எனக்கு வராதுமாங்க, ஆனா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து வரும். உங்க மைண்ட வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செட் பண்ணிக்கணும், இல்ல எனக்கு மேக்ஸ் வந்து பிடிக்காது, இல்ல எனக்கு மேக்ஸ் பிடிக்கும் அப்படிங்கறத. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல இருந்து ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே மேட்ரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், நீங்க மேட்ரிக்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. எல்லாத்துக்குமே மேட்ரிக்ஸ் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து மேட்ரிக்ஸ் எல்லாம் அதிகமா தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா ரேங்க் வந்து கண்டுபிடிக்கிறதுல நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நீங்க எப்படி வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம், ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து ஒரு செம்ம நீங்க புக்ல பாப்பீங்க, அதே செம்ம நீங்க போடும் போது என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணி போடுவீங்க. அதே செம்ம நீங்க இன்னொரு கிளாஸ் சால்வ் பண்ணும்போது நாலு ஸ்டெப் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணுவீங்க. அப்பவே உங்களுக்கு வந்து என்ன ட்ரிக், ஈஸி மெத்தட் ஃப்ளோ வந்துடும். அதுதான் உங்களுக்கு ட்ரிக். இதுதாங்க மந்த்ரா. இதை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் கிளியர் பண்ணிடலாம். இப்ப வந்து நான் வந்து இப்போ மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன்னா எப்படி படிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து மேட்ரிக்ஸஸ் தான் போவாங்க. ஏன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து டூ மார்க்ஸ் வரும். இப்ப நீங்க படிச்சோன்னா அதுல இருக்க சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்துடும். இப்ப 20 மார்க்ஸ்க்கு வந்து நான் ரெண்டு மார்க் வந்து எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நான் தரோவா படிப்பேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்கடுத்து நான் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னா வெக்டர் கால்குலஸ். ஏன்னா வந்து இது ரொம்ப 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 சின்ன டாபிக் தான், உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க் வர டாபிக் தான். ஏன்னா வந்து இப்ப கிரீன்ஸ், காஸ் டைவர்ஜென்ஸ், ஸ்ட்ரோக்ஸ் தியரம், இது ஸ்ட்ரோக்ஸ் தியரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவையே டைரக்டா வந்து க்வெஸ்சன்ஸா வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு ரூல் மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் வந்து வெக்டர் கால்குலஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து ஜீரோ இல்ல ஒன் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து நிறைய வந்து வெக்டர் கால்குலஸ்ல வரும். ஸோ மைனஸ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் வந்து சின்ன சின்ன டாபிக், ஆனா அதுல இருந்து ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் எல்லாம் எதுக்கு வருமோ அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவேன். இப்போ நீங்க கால்குலஸ் அண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி இது வந்து பெரிய டாபிக் தான். இது வந்து உங்களுக்கு 3-4 மார்க்ஸ் வரும். மேட்ரிக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெரிய டாபிக், ஆனால் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு 2 மார்க் வரும். இதில் வந்து ஒரு 3-4 மார்க்ஸ் தான் வரும். இதை விட 2 மார்க் தான் அதிகம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த 2 மார்க்ஸ் இந்த 2 மார்க்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க. ஏன் வந்து நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு 15 days ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க, டெய்லி 2-2 hours படிச்சிட்டீங்க. இப்போ நம்ம வந்து 15 நாள் மேக்ஸ் படிச்சிருக்கோம், எவ்வளோ மார்க்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும்னு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்கன்னா என்னென்னா, இன்னும் நம்ம வந்து 3 மார்க் தான் எடுத்திருக்கோமா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து மைண்டை வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிருக்கணும். எடுத்தோன்னா வந்து எது எதுலாம் ஈஸியான டாப்பிக்கோ அதை மாதிரி முடிச்சுங்க. ஈஸியான டாப்பிக்கை விட உங்களுக்கு எந்த டாபிக் நல்லா வரும் அது வந்து பிளேஸ் எ மேஜர் ரோல். இது வந்து நான் எனக்கு சொல்கிறேன் நான் எப்படி படிப்பேன் அப்படிங்கிறது. அப்போ வந்து 15 days அந்த எண்ட் ஆஃப் 15 days வந்து எனக்கு ஒரு 6 மார்க் வருது அப்படின்னா நான் என் மைண்ட் எப்படி இருக்கும், 15 days நான் 6 மார்க் வாங்குறேன்னா 30 days ஸ்பெண்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் ஒரு 10 மார்க்ஸ் ஆச்சு வாங்குவேன் அப்படின்னு. அப்படி நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட மேக்ஸ் படித்தா மட்டும்தான் உங்களால் முடிக்க முடியும். மெயினாக வந்து ஷார்ட் நோட்ஸ், மேக்ஸோட ஃபார்மாஸும் சரி, நீங்கள் என்ன டாப்பிக்கில் வந்து இப்போ வந்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்கன்னா மொத்தமாக வந்து இவ்வளோ மெத்தட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும், அதில் இவ்வளோ ஃபார்மாஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பேப்பரில் ஸ்மால் ஸ்மாலாக எழுதிச்சுக்கிட்டே இருக்கும். டெய்லியும் நீங்கள் வந்து அந்த பேப்பரை படிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ்லாம் மெமரி ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா வந்து மொத்தமாக அதில் அஞ்சு இருக்குது, டைப் 1 இ பவர், டைப் 2 சைன் காஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்ஸை எழுதிக்கணும். அந்த சின்ன ஹிண்ட்ஸை நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து யாரும் கேட்டாலும் இல்லை இந்த டைப் போனால் இதில் வந்து இதுதான் இருக்குது, பிஏ கண்டுபிடிக்கணுமா, சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா, இது வந்து இந்த 3 types தான் அப்படின்னு உங்கள் மைண்டில் போய்கிட்டே இருக்கணும். மெயினாக உங்களோட ஷார்ட் நோட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் டைம் அலோகேஷன் நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து அனலைஸ் பண்ண வரைக்கும் எல்லாருமே டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் வந்து விட்டுருவாங்க. மெயினாக சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏன்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்லாம் படிக்க மாட்டாங்க. ஏன் வந்து அப்படின்னா கேட்டுக்கு வந்து இது இல்லை, அப்புறம் ப்ராபபிலிட்டி, ஏன்னா வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி படிச்சிருக்கவே மாட்டாங்க. அவங்க சிலபஸில் பிஇ சிலபஸில் அவங்க புதுசாக தான் படிச்சிருப்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா இதெல்லாம் வந்து அப்படி நீங்கள் கடைசியாக படிச்சுக்கணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் நியூவாக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கடைசியாக வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து மேக்ஸிமம் கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் இந்த காம்ப்ளெக்ஸ் இன்டிகிரேஷன் அதெல்லாம் படிச்சிங்கன்னா வந்து சின்ன சின்ன டாபிக் தான், அதுக்குள்ளே வந்து ஓவர்னதாக இருக்கும். எடுத்தவங்க காம்ப்ளெக்ஸாக அப்படின்னு நீங்கள் பயப்படுத்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக அதில் வந்து உங்களுக்கு ரொம்ப அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் இருக்கும். அந்த 5 ஹிண்ட்ஸை வந்து எழுதி வச்சுக்கணும். அடுத்து
அடுத்து கன்ஃபார்மல் மேப்பிங் அதுக்குள்ள ரெண்டு மூணு ஹிங்ஸ் தரும் அப்படி நீங்க எழுதி வச்சுக்கிட்டே வந்தா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா அந்த லாப்லாஸும் சரி இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மும் சரி மொத்த நீங்க வந்து ஷார்ட்டா ஒரு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா அந்த லாப்லாஸ்ல வந்து ஒரு 20 ஃபார்முலா இருக்கும் சைன் வந்தா இப்படி எழுதணும் காஸ் வந்தா எப்படி எழுதணும் சைன் ஹெச் எக்ஸ் வந்தா எப்படி எழுதணும் அதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்ததுக்கே போகணும் நீங்க எடுத்தோம்னா நீங்க வந்து ஃபூரியர்லாம் பார்த்தீங்க ஃபூரியரை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்தாவே ஐயோ இதுவா அப்படின்னு விட்டுருவாங்க இதுல வந்து உங்களுக்கு ஈஸியானது வந்து இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல அந்த ஃபார்முலாஸ் ரிசல்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல அந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி அது வந்து உங்களுக்கு டைரக்டா 1 மார்க் வந்து நிறைய கேட்பாங்க ஸோ நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் சரி இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து நியூமெரிக்கல் மெத்தட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா வந்து சில பேர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் அந்த 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க ரவிகுண்டா மெத்தட் வந்து மல்டி ஸ்டெப் மெத்தடா சிங்கிள் ஸ்டெப் மெத்தடா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல உங்களுக்கு புக்கு பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே வளவளவளவனு பெரியதா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவுமே வராது உங்களுக்கு நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் படித்ததுக்கும் எரர்ஸ் கண்டுபிடி இல்ல இந்த இது என்ன மெத்தட் இது ஐட்ரேட்டிவ் மெத்தடா இல்ல இது சிங்கிள் ஸ்டெப் மெத்தடா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அதை விட்டுட்டு நீங்க சம்ஸா சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நியூமெரிக்கல் மெத்தட்ஸ்ல சம்ஸ் அட்டம் பண்ண முடியாது நியூமெரிக்கல் மெத்தட்ஸ் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறைய வரும் இதோட ஆர்டர் ஆஃப் அதேவா என்ன இல்ல இது எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது இது அப்ராக்சிமேட் பண்ணு இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா மெயினா வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறத நீங்க ரெகனை எப்படின்னா மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு ஒன்னா வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இல்ல டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இல்ல மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும் டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொஸ்டின் வரும் கனானிக்கல் ஃபார்ம் கொஸ்டின்ஸ் இவர்ஸா லிமிட்ஸ் வந்து கொஸ்டின் வரலாம் லிமிட்ஸ்னா உங்களுக்கு எப்படி வரும் ஜீரோ டு ஒன் வந்துச்சுன்னா வரும் மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டினா உங்களுக்கு எப்படி ஆன்சர் வரும் இதுதான் கொஸ்டின்ஸ் அப்படி நீங்க கொஸ்டின்ஸ் ஸ்கிப் பண்ணி பழகிட்டினாவே உங்களுக்கு மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான் உங்களோட மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுன்னா லெந்தி கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வராது நம்ம கொஸ்டின் செட் பண்ற மென்டாலிட்டி வந்து ஒரு ஒவ்வொரு கொஸ்டின்க்கும் இவ்வளவு மினிட்ஸ் தான் வந்து ஒரு ஆஃப்டர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க வந்து வச்சுதான் பண்ணுவாங்க நீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எடுத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு அதுக்கான ட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரிக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண கிடைச்சிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தேங்க்யூ